Hi guys, I'm Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. First of all, உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? தென் இது எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ அப்படின்ற என்ன ரீசன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 மந்த்துக்கு மேலே வந்து இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆட்ஸன்ஸுடைய ஃபுல் டேட்டா வந்து நம்ம கேதர் பண்ணிகிட்ருக்குறோம். ரீசன் என்னென்னா, 1 வீக், 2 வீக்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட 1 மந்தில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் வியூ, தென் எவ்வளோ இம்ப்ரெஷன், எவ்வளோ ஆட் கிளிக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ரீசன் என்னென்னா, பர்டிகுலராக எவ்வளோ டிராஃபிக் வந்தால் நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும், எவ்வளோ கிளிக்ஸ் இருந்தால் எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அந்த விதத்தில் நம்ம ஒரு 1 மந்த்துக்கு அபோவ் கிராஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்ருக்குறோம். அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டால் தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன். தென் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாமே என்னால் பண்ண முடியும், சரிங்களா? தென் ஆட்ஸன்ஸ் வந்து அப்ரூவல் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்குறோம், ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் வேணும்னு சொன்னதால் கிட்டத்தட்ட ஜஸ்ட் 6 போஸ்ட்டு போட்டு நான் ஒரு புதுசாக ஒரு டொமைன் வாங்கி அப்ரூவல் எடுத்து காமிச்சிருக்கிறேன். அதனுடைய வீடியோஸ் வந்து வீடியோஸில் போய் டோட்டலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மானிட்டேஷன் ஆனது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 130 வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆட்ஸன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ரூவல் உங்களுக்கு எடுத்து தரணும்னா கிட்டத்தட்ட 14,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா 35 டேஸில் அப்ரூவல் வாங்கி நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா? ஓகே, இப்போது முக்கியமான டாபிக் உள்ள வந்துடலாம். ஆட்ஸன்ஸுடைய ரிப்போர்ட் அண்ட் ரெவென்யூஸ் வந்து ப்ரூஃபை வந்து பார்த்துருவோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வீடியோவில் என்ன ஆச்சுன்னா, அதாவது ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் நேற்றுக்குமே ஆட்ஸன்ஸ் வந்து பக்கு தான் போயிட்டு இருந்தது. ரீசன் என்னென்னா, நேற்றுக்கு வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதனுடைய பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நேற்று வீடியோ ஷூட் பண்ண டைமை வந்து ஆக்சுவலி 10 o'clock சம்திங் அவ்வளோதான், ஓகேங்களா? அதனால் பக்கு போனதால் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் டைம் டிலே பண்ணி வீடியோ வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து போயிட்டுருக்குது. தென் அது இல்லாமல் இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு வீடியோ கூட எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணாமல் தான் நம்ம போட்டுட்ருக்கோம், சரிங்களா? அந்த விதத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், சாரி கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆட்ஸன்ஸ் ஏதாவது அப்ரூவல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். 2 குரூப்பு கொடுத்துருக்குறேன், ஒன்று பெல் தமிழ் சொல்லார், இன்னொன்று வந்து ஃபோல் ப்ளே குரூப். 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன், ஓகேங்களா? தென் இல்லை ப்ரோ, என்னுடைய சைடு அப்ரூவலுக்கு அனுப்பணும், ஒரு ஆடிட்டிங் பார்க்கணுன்னாலும் கம்பல்சரி பார்க்கலாம்ப்பா. ஆனால் நான் வந்து ஆடிட்டிங் பார்க்க வந்து அமௌண்ட் வந்து ப்ரைஸ் வந்து பே பண்ணுறேன். தென் 3000 இருந்தால் தான் நான் வந்து ஆடிட்டிங் பார்ப்பேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம். சரி ஓகே, நம்ம டேரெக்டாக இப்போ டாபிக் உள்ளே வந்துடலாம். இப்போ நான் வந்து எஸ்டர்டே ரிப்போர்ட் வந்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எஸ்டர்டே ரிப்போர்ட் இருக்குதா? தென் ஆக்சுவலி ஏன்னா வந்து ஒரு சில டைமில் இதை வந்து எல்லாமே பேஜ் வந்து நான் கீழே வந்து இது பண்ணி காட்டலாம். ஒரு சில டைமில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் பிரச்சனால கரெக்டாக வர மாட்டேங்குது, டைமிங் வந்து டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தேவை இருக்கிற பேஜஸ் மட்டும் நான் பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பேஜாக என்னால் சொல்ல முடியுது, ஓகேங்களா? தென் இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ரீசனுக்காக இந்த பேஜ் கூட நான் ஒன்றும் ரீஃப்ரெஷ் பண்ணி கூட காட்டுறேன், பிரச்சனை கிடையாது. தென் முக்கியமாக இந்த டைமை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் வந்து இந்த டைமை வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி நான் கீழே கொடுத்துட்ருக்கேன், லோடிங் ஆகிட்டுருக்குது, பேஜ் வந்து வியூ ஆக மாட்டேது, ஓகே? இப்போ நேற்றுக்கு வீடியோ பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா $2 கிட்டத்தட்ட தான் சொல்லியிருப்பேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நேற்றுக்கு வந்து $4.86 வந்து நேற்றுக்கு வந்தது, ஓகேங்களா? இப்போ கீழே வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது வந்து எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லை, ஒரிஜினல் ப்ரூஃப் தான் நான் வச்சு பேசுகிறேன். அதனால் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இப்போது டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது டுடே அதாவது எஸ்டர்டே நேற்றுக்கான ரிப்போர்ட்டு பார்த்துட்டு இன்றைக்கி ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா நேற்றுக்கு வந்து $2 தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா டைமிங் வந்து சீக்கிரமாக எடுத்ததால் $2 தான் வந்தது, கரெக்டான அப்டேட் ஆகலை. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்குமே அந்த சுச்சுவேஷனை நான் தெரியல, ஏன்னா டெய்லியுமே ஆட்ஸன்ஸில் வந்து பக்கு போயிட்டுருக்குது, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. நான் உண்மையை சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, இப்போ நேற்றுக்கு பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் மட்டும் $2.25 வந்திருக்கு, 1120 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1120 பேருக்கு 73 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கிறோம். இப்போ 1000 பேஜுக்கு 70 ஆடுகளுக்கு வந்து நடந்திருக்கு, அதுக்கு இந்தியாவில் வந்து வெறும் $2 தான் வந்திருக்கு. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நண்பா, ஈஸியாக நீங்கள் ரெவன்யூ வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரூ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்றவங்களுக்கு நண்பா நல்லா நோட் பண்ணிக்கணும், ஒரு சைடு நம்ம வந்து வாங்குறதோ சரி அல்லது பில் பண்ணுறதோ சரி எதுவாக இருந்தாலும் சரி தான், ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஒரு டிராஃபிக் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரெவன்யூ பார்க்க முடியும். ஏன்னா ஆட்ஸன்ஸ் வந்து ஆடு கிளிக்குக்கு தான் காசு தராங்க தவிர பேஜுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, தென் இம்ப்ரெஷனுக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க.
ஓகேங்களா. தென் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஆடு கிளிக்குக்கு தான் காசு கிடைக்குமா தவிர இம்ப்ரெஷன் ஆர் பேஜ் வியூக்கு வந்து கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிக்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இதுக்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு ஐடியாவுக்காக இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா ஓகே, எது வந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு வந்து ஒரு டிராஃபிக் சோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும், ஓகேங்களா. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்டேட்லேருந்து நமக்கு ரெண்டு பேஜுக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக் மட்டும் நடந்திருக்கு, $1.97 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா $0.47 12 பேஜும் ரெண்டு ஆடுகளுக்கு வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. தென் அடுத்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தாச்சுன்னா 23 பேஜுக்கு ரெண்டு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக பர்டிகுலராக ஏன் இந்த கண்ட்ரி வந்து உங்களுக்கு நான் காட்டேன்னா, எப்போயுமே இந்தியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணால் இப்படி தான் ரெவன்யூ இருக்கும். இப்படி தானா எப்படி ப்ரோ புரியல அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ நேற்றுக்கு நான் ரிப்போர்ட் பார்த்தாச்சு, டுடே ரிப்போர்ட் உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே தான் நீங்கள் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் மட்டும் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 981 பேஜு, தென் 54 ஆட்களுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் அப்டேட் ஆகாமல் இருக்குது, இது அப்டேட் ஆனால் தான் கரெக்டான ரிப்போர்ட் நமக்கு தெரியும். நைட் வந்து 2:00 தான் நமக்கு அப்டேட் ஆகும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. பக் எதாவது போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெரியல நண்பா. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் ரெவன்யூ ரொம்ப ஒரு 1 வீக்காகவே ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டுருக்குது. தென் அதேமாரி ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தாச்சுன்னா 41 பேஜு, தென் 3 ஆட்களுக்கு நடந்திருக்கு, சரிங்களா. தென் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தா அரபியில் வந்து பார்த்தாச்சுன்னா 11 பேஜு, 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. இது வந்து பார்த்தாச்சுன்னா எனக்கு எல்லாமே ஆர்கானிக்காக வர்றது, ஓகேங்களா. அதனால் மட்டும் ஆடுகளுக்கு அதனால தான் காணும். தென் குவைத்து அதேமாரி இன்னும் ஒரு ஸ்டேட் இருக்குது பார்த்தாச்சுன்னா 2 பேஜு தான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஓகே, நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவிலேருந்து என்ன தான் நம்ம டிராஃபிக் சோர்ஸ் கொடுத்தாலுமே ரெவன்யூன்னு வந்து பார்த்தாச்சுன்னா யூனிவர்சிட்டிலேருந்து தான் நமக்கு வரும், ஓகேங்களா. அந்த விதத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணாதாலும் சரி, அல்லது இதுக்கு மேலே என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் பண்ண போகிறீங்க அப்படி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான டிராஃபிக் சோர்ஸு எங்கே எந்த கண்ட்ரின்னு பார்த்துக்கோங்க. ஆட்சன்ஸ் ஒரு அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஒரு புதுமான போஸ்ட்டை வச்சுக்கிட்டு அப்ரூவல் ஆகிட்ட பிறகு, அதாவது அப்ரூவல் நீங்கள் வாங்கிட்ட பிறகு தயவு செஞ்சு நல்ல ஒரு சிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். சிபிசினா 300+ to 500 இந்தமாரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணி யூனிஸ்டேட்டை வந்து டார்கெட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், இப்போ நான் வந்து ஒரு யூஎஸ் டொமைன் வாங்கியிருக்கிறேன், டொமைன் வந்து இன்னும் யாருக்கும் நான் சொல்லலை என்ன நேம்னு சொல்லிட்டு. ரீசன் என்னென்னா, அது இன்னும் அப்ரூவல் வாங்காமல் வச்சுருக்கிறேன். அப்ரூவல் எடுத்துட்டுனா கண்டிப்பாக பப்ளிஷாக உங்களுக்கு நான் அந்த டொமைன் நேம் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் அதை டொமைன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன், சரிங்களா. அது இல்லாமல் யூனிவர்சிட்டியில் மட்டுமே, அதாவது யூஎஸ் டொமைன்ன்றதால பர்டிகுலராக அதுக்கு எந்தமாரி ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா. அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஆக்சுவலி நிறைய மெசேஜ் வருது டெலகிராம் குரூப்பில், அதனால தான் வேறு எதுவும் இல்லை. தென் ஃபைனலாக அந்த பேஜ் ஒன் டைம் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீன் இல்லை, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் இல்லை அப்படின்றதுக்காக, ஓகேங்களா. அப்போ தான் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தென் நான் பண்ணுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குது, தென் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரீப்ளே பண்ணுறேன், சரிங்களா. தென் வேறு என்ன சொல்கிறது, கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், ஆட்ஸன்ஸ் அப்போல் வாங்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒன் டைம் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வேணால் ஒரு ஃபஸ்ட்டு 130 100% யூனிக்காக இருக்கும், 1000 வேர்ட்ஸ் ப்ளஸ்க்கு தான் இருக்கும், ஓகேங்களா. தென் அது ஆட்ஸன்ஸ் அப்போலுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது, தென் ஐசிபிசிக்கு ஒரு கண்ட் இருக்குது, ஓகேங்களா. இப்போ பார்த்தாச்சுன்னா பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு, சரி பார்த்தாச்சுன்னா ரிப்போர்ட் ஃபுல்லுன்னு ஃபுல் பார்த்துருவோம். டுடே வந்து பார்த்தீங்கன்னா $1.98 வந்திருக்கு, எஸ்டே பார்த்தீங்கன்னா 4.86 cents, அதாவது $4.86 வந்து கிடச்சிருக்கு நமக்கு, ஓகேங்களா. லாஸ்ட்டு 7 டேஸில் $127.67 இருக்குது, ஓகேங்களா. ஆக்சுவலி உங்கள் வீடியோ நல்லா நோட் பண்ணால் தெரியும், வாய்ஸ் வந்து ரொம்பவே டவுனாக இருக்கும். ரீசன் என்னென்னா, 1 வீக்குக்கு மேலே எனக்கு ஃபீவர், அதனால் வீடியோ நல்லா சரியாக ஷூட் பண்ண முடியல. எனிவே சாரி. இப்போ திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $113.25 இருக்குது, ஓகேங்களா. தென் ஓகே, ஓ வேறு எதுவும் சொல்கிறது விரும்பல நான். தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $260.98 இருக்குது. இது வந்து எப்போ நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டு வரும்னா, எனக்கு வந்து யூடியூப் சேனல் லிங்க்கில் இருந்ததுனால 20-20 தேதிக்கு மேலே தான் யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகிட்டதில். தென் அதுக்கு மேலே தான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க, அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், ஓகேங்களா. இன்னும் 10 டேஸ்க்கு மேலே இப்படியே தான் இருக்கும். அப்போ நான் சொல்லப்போனால், அடுத்ததான் வந்து நம்ம எவ்வளோ பேஜ் வந்து பார்த்துச்சுன்னா, ஆக்சுவலி ஆட்சன்ஸில் இதில் வந்து பாருங்கள், இந்தியாவில் மட்டும் 981 பேஜும் 54 கிளிக் காட்டுதா, பட் ஆனால் இங்கே பார்த்தாச்சுன்னா 1060 பேர் வந்து இது வரைக்கும் சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க டோட்டலாகவே. இப்போது 1060 பேரில் 59 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, சரிங்களா.
ஏன் நம்ம இங்கே ஒரு ரிப்போர்ட் இங்கே ஒரு ரிப்போர்ட் காட்டுதுன்னா அப்பப்போ அப்டேட் ஆக டைம் எடுத்துக்கொண்டு நண்பா சரிங்களா. 1 ஹவருக்கு 1 டைம் தான் வந்து அப்டேட் ஆகும். அது வந்து அப்டேட் ஆகிற டைமில் எல்லாமே வந்துட்டால் பரவாயில்ல, இல்லை நம்ம சைடு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்சன்ஸில் அடிக்கடிக்கு பக் போயிட்டுருக்குது. சம் இது வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலே போயிட்டுருக்குது சரிங்களா. இது யாரும் மோஸ்ட்லி அந்த ஒரு யூடியூபர்ஸும் யாரும் சொல்கிறது கிடையாது, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதால தினமே நமக்கு தெரிஞ்சிடுது ஓகேங்களா. அது என்ன பக் போயிட்டுருக்குதா இல்லை உண்மையிலேயே ரெவன்யூ கம்மியாக வந்தான்னு பார்த்தாச்சுன்னா உண்மையிலே ஆட்சன்ஸில் பக் தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போது 1060 பேருக்கு 59 ஆட்களுக்கு நடந்ததில் நமக்கு எவ்வளோ வந்ததுக்கு நீங்கள் ப்ராஃபிட்னா வெறும் $1.98 தான் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணணும், 1000க்கு $2 கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு உங்கள் சைட்டுக்கு 10,000 பேர் வந்தால் மட்டும்தான் உங்களால் $10-20 எடுக்க முடியும் ஓகேங்களா. இந்த மாரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய சைட் வந்து க்ரோ பண்ணிங்கன்னா ஒரு அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்ததோட பல மடங்கு நீங்கள் ரெவன்யூ எடுக்க முடியும். இது சிம்பிள் கான்செப்ட் தான், இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். 1000க்கு $2, 10,000க்கு $10 அந்த கான்செப்ட் வச்சுக்கலாம். ரொம்ப சொல்ல விரும்பல, ஏன் நான் அதை கம்மியாக சொல்கிறேன்னா ரீசன் இருக்குது. நான் இப்போவே அமௌண்ட் அதிகமாக சொல்லிட்டுனா நீங்கள் அப்புறமேட்டுக்கு மைண்டு வேறு செட்டில் போயிடும், அதனால தான் சொல்கிறேன். தென் அது இல்லாமல் இன்னொரு ரீசன் நமக்கு பார்த்தாச்சுன்னா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தாச்சுன்னா ரொம்பவே இன்னைக்கு லோவாக தான் இருக்குது. ரீசன் என்னென்னா நம்ம வந்து யூஎஸ் சர்வருக்கு சேஞ்ச் பண்ணதால் என்னுடைய சைட்டுக்கான பேஜ் வந்து கவுண்ட் ஒன்றே ஆக மாட்டேங்குது என்னான்னு தெரியல. அதாவது ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகிறது கூட நம்மளுடைய சைடு இன்றைக்கி நான் போஸ்ட் போகிறேன்னா அந்த சைடில் வந்து வெறும் 13 பேர் 10 பேர் இந்த மாரி தான் காட்டுது. அதாவது அப்டேட் ஆகிற ரீசன் என்னென்னா சர்வர் கம்ப்ளீட்டாக சுவிச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஹோஸ்டிங் ஹெச் பேனலில் வந்து பார்த்தாச்சுன்னா 30 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து 30 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் 23 டேஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் அதனால என்னவோ தெரியல பேஜ் எதுவும் கவுண்டட் ஆக மாட்டேங்குது. தென் பேஜுக்கு கவுண்டட் ஆகாதளவு நம்மளுடைய போஸ்ட்டை வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா ஒரு நாள் நல்லா இருக்குது திடீர்னு, இன்னொரு நாளைக்கு பார்த்தாச்சுன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அது புரிஞ்சிக்கவே முடியல. கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சர்வேர் வந்து இந்தியன் இருக்கிறது யூஎஸ்க்கு வந்து மாறினா தான் நமக்கு ஃபுட் ரிப்போர்ட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் இது எதனால் நம்ம இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னா இந்தியாவில் பர்டிகுலராக ஒரு 5 மந்த்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம. அதனால் இப்போ இந்தியா சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு சர்ச் பண்ணியிருக்கிறேன், அந்த சர்வருக்கு நாளைக்கு ஒர்க் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. தென் இப்போ பேஜ் ஆர்பிஎம் வந்து பார்த்தாச்சுன்னா $1.86. தென் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.03 இருக்குது. ஆக்சுவலி எப்பவுமே 4 இருக்க வேண்டிய இடத்த 3 இருக்குது, அதுலேயும் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. தென் பேஜ் ஆர்பிஎம் 3க்கு மேலே தான் இருக்கும், அதுலேயும் அடி வாங்கிடுச்சு இன்றைக்கி ஓகேங்களா. பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது, தென் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா நம்ம எந்தமாரி கண்டென்ட்டை போகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வரும். ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு ஃப்ளெக்ஸ் பேனருடைய டிசைன் போட்டிருந்தேன் நான் என்னுடைய சைட்டில் பிஜேபியோடைய. சரி ஆக்சுவலி இது சொல்லக்கூடாது, எனக்கு அமெரிக்கன் செக் அப்படி ஸ்டேக் வந்துடும். ஆக்சுவலாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அந்த போஸ்ட்டுக்கு வந்து லோ சிபிசி தான். ஆக்சுவலாக ஒன்றுமே சொல்லுவோம்னா ஒரு 10 சென்ட்ஸ் கூட கிடைக்காது, அந்தளவுக்கு லோ சிபிசி கீவேர்ட்ஸில் தான் நான் போட்டிருந்தேன். அதனாலே அந்த பேஜுக்கான ஆர்பிஎம் மேலும் அதான் வரும் உண்மையாக சொல்லப்போனா. அப்போது மிஸ்டேக் ஆரம்பம்னா என்னுடைய மேலே தான். இது ஏன் இந்த அர்த்தம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா எந்த அளவுக்கு நம்ம சிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான பேஜ் ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகும். அதேமாரி லோ சிபிசினா அதுக்கான ஆர்பிஎம் தான் மெயின்டைன் ஆகும் ஓகேங்களா. அப்போ $1 எவ்வளோ நமக்கு சிபிசி மெயின்டைனிங் ஆகுதுன்னா 0.03 சென்ட்ஸ் தான் ஆகுது. ஆக்சுவலி இது 0.03 சென்ட்ஸ்னும் போது எவ்வளோ வரும், $1.98 அவ்வளோதான் வரும். தென் அப்படியே பேஜ் இம்ப்ரெஷன் அந்த சிடிஆர் பார்த்தாச்சுன்னா இப்போது 1060 பேருக்கு 2960 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 2000 இம்ப்ரெஷன் ரொம்ப லோ தான் சொல்லி ஆகணும். ரீசன் உண்மையாக சொல்லப்போனால் டிராஃபிக் சோர்ஸை நம்ம வழக்கமாக கொடுக்குறதா நம்ம கொடுக்குறோம், சர்வேர் சூஸ்ட் பண்ணதால நம்ம தெரியல. ஆக்சுவலி லிங்க்கு கரெக்டாக வேலை செய்தான்னு கூட ஒரு சில டைமில் டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா எதுவுமே கிளிக்கும் சரி எதுவுமே கவுண்ட் பண்ணி ஆக மாட்டேங்குது சர்வே சுவிட்சும் கம்ப்ளீட்டாக. அந்த 30 டேஸ் ஆனால் தான் கரெக்டாக ரிசல்ட் தெரியுமா நான் சொல்லிட்டு தெரியல, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் பேஜ் சிட்டியாக 10க்குள்ளே எப்பயுமே வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. எக்ஸாம்பிள் இப்போ 5.54 இருக்குது, 5.54% இருக்குயா, இது எப்பயுமே 10க்குள்ளே இருந்ததுன்னா உங்கள் சைடு வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு அர்த்தம், தென் சேஃப் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. ரொம்ப சேஃபாலாம் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்கள் சைடு ரொம்பவே சேஃபாக இருக்கணும்னா 0.0க்குள்ளே அது மெயின்டைனிங் ஆகணும். ப்ரோ 0.0 எப்படி ப்ரோ மெயின்டைனிங் பண்ணுறதுனா ஒரு ஒன்றும் இல்லை நண்பா, 250க்கு 2 ஆட்களுக்கு இவ்வளோ தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் கிளிக் அதிகமாக இருந்ததுனா பிரச்சனை உங்களுக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 1000க்கு 10 ஆட்களுக்கு தான் விழ வேண்டியது, நமக்கு 1059 ஆட்களுக்கு இருந்தால் இவ்வளோ தான் இருக்கும் சிடிஆர் ஓகேங்களா. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், 10க்குள்ளே இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், 10க்கு மேலே போகாத முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா. ஏன்னா 10க்கு மேலே போயிடுச்சுன்னா சைட் வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். தென் அது இல்லாமல் நைட்டு 2:00 வரைக்கும் தான் அந்த அன்னைக்கான ரிப்போர்ட் இருக்கும், 2:00 மேலே நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட் வந்துடும், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு ஓகே 10க்கு மேலே தான் பிரச்சனை இருக்காது, ஆனால் எல்லா நாளுமே 10க்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது சைட் வந்து சேஃப் ஜோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா.
தென் பெருசாக வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், தென் ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுக்கணும், கண்டென்ட் வேணும், தென் எஸ்இஓ கீவேர்ட்ஸ் வேணும், எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். டெலகிராம் குரூப் வாங்க, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை குரூப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம். அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் கூட நான் பண்ணுறேன், ஓகேங்களா? என்னோடய சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு உங்கள் சைடு நான் எதிர்பார்க்குறது என்னென்னா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டு தான். தென் நான் சொல்கிற கேட்டகரியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்க, அதை நாலு ஃபீல்டில் இன்கமிங் வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்ம சைட்டை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதை நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், பிடிச்சா சைட்டை பில் பண்ணி ஒர்க் பண்ணட்டோம். இல்லையா, அதை பற்றி ஜென்ரலாக ஒரு நாலேஜ் ஆச்சு உங்களுக்கு வரும் இல்லையா, அதனால சொல்ல வரும், ஓகேங்களா? தென் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனிவே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் தொடர்ந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ வந்து கொடுக்க முடியும், ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகே, பாய்.